ஆன்ம வளர்ச்சியில் இரண்டாம் பகுதி மூன்றாம் பாகம். தியானம் 51. அணுதினமும் பொறுமை தேவை. அமைதியாக இருந்து உள்ளத்தில் நிறுத்துவோம். இயேசு பேசுகிறார். குழந்தை, அனைத்தையும் நீ மிகு கவனத்துடன் திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தினாலும் பொறுமை என்னும் புண்ணியத்தை அபியாசிக்க உனக்கு அநேக வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராதவை, தவிர்க்க முடியாதவை பல உண்டு. சிறந்த மருந்தும் ஆயுதமும் பொறுமையே. உன்னுடனும் பிறருடனும் பொறுமையாய் இருப்பதே. ஒவ்வொரு மனிதருக்கும் துன்பங்களும் உபத்திரங்களும் உண்டு. சில சமயங்களில் அதில் உடல் நோயாய் இருக்கலாம். வேறு சமயங்களில் மனநோவா ஓர் ஏமாற்றம் கவலையாய் இருக்கலாம். நான் உன்னை கைவிட்டதாக சில சமயங்களில் நீ உணரலாம். பிறரால் தப்பர்த்தம் பண்ணப்படலாம். பிறர் உன்னை வேண்டுமென்று உபத்திரப்படுத்தப்படலாம். சில சமயங்களில் நீயே உனக்கு ஒரு சுமையாகவும் உபத்திரமாகவும் இருக்கலாம். இந்த உபத்திரவங்கள் இல்லாதிருக்க எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆனால் இது முடியாத காரியம். இவை உன் வாழ்வின் ஒரு பகுதியாகும். எப்பக்கம் நீ திரும்பினாலும் எனது சிலுவையையே நீ காண்பாய். அதை நீ அதிக எளிதாக சுமக்க பொறுமையானது உனக்கு உதவியாய் இருக்கும். துன்ப நேரத்திலும் நீ மோட்சத்தை நோக்கி தொடர்ந்து நடக்கும் வண்ணம் உன் ஆன்மாவை அமைதியுடன் இருக்கச் செய்ய இந்த புண்ணியம் உதவியாய் இருக்கும். யோசிப்போம். பொறுமையானது எத்தனை அதிசயத்துக்குரிய புண்ணியம் என நான் வெகு தெளிவாக காண்கிறேன். துன்ப வேதனை நேரத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் முதலாய் திறந்துவிடும் திறவுகோல் பொறுமை. எனது காரியங்கள் மோசமான நிலையை அடையுமானால் நான் ஆச்சரியப்படலாகாது. வெறுப்பு கொள்ளக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. நான் எங்கு சென்றாலும் எனது மிகப்பெரிய உபத்திரங்களில் ஒன்றை என்னுடன் கொண்டு போகிறேன். அந்த மிகப்பெரிய உபத்திரவம் நானே. எனது புத்தியற்ற ஆசைகளும் எல்லையற்ற தேவைகளும் என்னுடன் வருகின்றன. பொறுமை என்னும் புண்ணியத்தின் வழியாக நான் என்னை இன்னும் அதிகமாக அடக்கி ஆளலாம். எனக்கு வரும் துன்பங்களின் போது நடந்து கொள்ளும் விதத்தை அதிக எளிதாக அறிவேன். ஜெபிப்போ. என் இயேசுவே, உண்மையான மகிமையின் அரசரே, என் மீதுள்ள நேசத்தால் நீர் துன்ப வேதனைகளை ஏற்றுக்கொண்டீர். எனது பாவங்களுக்காக நிந்தை அவமானங்களையும் மரண அவஸ்தையையும் ஏற்றீர். அப்படி இருக்க நான் என் பிரியம் போல் சொகுசாக வாழலாம் என எதிர்பார்க்கலாமா? ஆசைப்படலாமா? எனக்காக நீர் பட்ட துன்பத் துயரங்களை, அவமானங்களை, வேதனைகளை, தாழ்மை, அநீதி இவற்றை நான் அறிந்த பின்னும் நான் எங்கும் வெற்றியையும் நட்பையும் எதிர்பார்க்கலாமா? ஆண்டவரே, உமை நான் உண்மையாகவே நேசிப்பேனானால் உமது சிலுவையில் ஒரு பங்கை என் அனுதின வாழ்வில் பெற ஆசிப்பேன். எனக்கு வரும் உடல் நோவு, மனவேதனை இவற்றை நான் ஏற்றுக்கொள்ள பொறுமையை எனக்கு கற்பிப்பீராக. உம்மை நான் அதிகமாக ஒத்திருக்கச் செய்யும். இதைவிட பெரிய மகிமை வேறு கிடையாது. ஆமேன்.